வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எல்லாரும் ரொம்ப 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 நாளா கேட்டுட்டே இருந்த வீடியோ தான் நம்மளோட பேபி ஃபுட் ரெசிபி. நிறைய இனிமேல் விலாக்ல பார்க்கலாம். அதுல இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றது 6 மந்த் இப்போ பாப்பாக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ 6+ மந்த் ஆன பேபிஸ்க்கு வந்து என்னென்ன ஃபுட்டு தரலாம், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன ஃபுட்டில் வந்து சாலிட்னு ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் என்ன ரியாக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அதை எப்படி கொடுக்குறேன், அண்ட் இன்னைக்கு ஒரு ரெசிபியும் கூட சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும், ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால மோஷனுக்கு ப்ராப்ளம் வந்து வராது, மோஷன் வந்து கட்டிக்காது. ஸோ ஃபஸ்ட் தடவை நம்ம சாலிட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதனால் ஃபஸ்ட் எடுத்தனையும் நம்ம வந்து ரைஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் திவ்யா ஸ்ரீஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோஸ் மிஸ் ஆகாது. ரியா வந்து எந்திரிக்கணும், இப்போ எந்திரிச்சு மொபைலை பிடிக்கணும். மொபைல் பிடிக்கணுமா பிடிக்கணுமா பிடிக்கணுமா? கை வருது மொபைல் பிடிக்கிறதுக்கு. ஸோ எல்லாரும் கேட்டிருந்தீங்க, உட்காரலாமா, உட்கார வச்சு பழக்கலாமா? என் பசங்களுக்கு வந்து 6 மந்த் ஆச்சு இல்லை 7 மந்த் ஆச்சு, தாராளமாக 6 மந்த் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் சப்போர்ட்டில் இப்படி உங்கள் மடியில் இப்படி உட்கார வச்சு பழக்கலாம், இல்லை நீங்கள் வந்து உங்கள் காலில் இப்படி நீங்கள் உட்கார வைக்கும் போதெல்லாம் இப்படி உட்கார வச்சு பழக்கலாம், அப்போ தான் உட்காந்து பழகுவாங்க. அப்புறம் ஒரு 6 முடிஞ்சு 7 ஆரம்பிக்கும் போது 7 நாளெலாம் ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் தலஹாணி வச்சு அந்த உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட்டோட அவங்கள தனியாக உட்கார வச்சு பழக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு போக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ரெசிபி வீடியோவுக்கு போவோம். ஸோ ஒரு இப்போ மீடியம் சைஸ் ஆப்பிள்ங்க, ரொம்ப பெரிய ஆப்பிள் கிடையாது, மீடியம் சைஸ் ஆப்பிள். அது வந்து தோலை எடுத்துட்டு நான் வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஸோ ஏன்னா நம்ம தான் இப்போல்லாம் நல்ல ஆப்பிள் கூட கிடைக்கிறது இல்லை, அதனால் ஸோ நம்ம தோலை எடுத்துட்டு நான் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி தண்ணி நிறைய விட ஆரம்பிக்கும், அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க. அதுக்கப்புறம் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா நல்லா அமுத்தி பார்த்துட்டேன், நல்லா சாஃப்டாக வந்து உள்ளே போகுது, ஸ்பூன் நல்லா குத்த முடியுது. ஸோ இதை வந்து பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். பாப்பாக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த 4 பீஸும் நான் போட போகிறதில்ல, ஏன்னா அது உங்கள் பேபி பொறுத்தது, பேபியோட ஸ்டொமக் பொறுத்தது, அவங்க சில டைம் ஃபீட் எடுத்துக்கிறத பொறுத்து தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 பீஸ் தான் இப்போ போட போகிறேன். ஒரு நம்ம வந்து கொஞ்சம் 7-8 மாதம் ஆகும்போது குவான்டிட்டி நிறைய கொடுக்க ஆரம்பிக்கலாம், அதுதான் சொல்கிறேன். ஸோ குவான்டிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் ரைஸ் நான் அதிகமாக போட்டு அதனால கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், நல்லா பசி தாங்குவோம். மெயினாக நம்ம அதுக்கு தான் சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கிறதே. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரைஸில் வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அண்ட் ஆப்பிளில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் இது. நம்ம கடையில் வந்து நார்மலாக நீங்கள் செர்லாக் வாங்கி வாங்கி கொடுக்கறத விட நம்ம ஹெல்த்தியாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி திருப்தியாக கொடுக்கலாம். ஸோ இது ஒன்று வச்சுட்டேன் நான். ஸோ 3 பீஸ் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு நல்லா நேச்சுரல் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் கொஞ்சம் இந்த ஆப்பிள், அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே ஸ்ரேயா வந்துட்டு இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டா. இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் புளிப்புத்தன்மையும் இருக்கும், இனிப்புத்தன்மையும் இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கும். நான் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். ஸ்ரேயாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இவ்வளோ தான் பேபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 தடவை 2 தடவை கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நான் இன்ஷியலி ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன், இதுதான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது. ஸோ இந்த ஒரு ஆப்பிளில் என்னென்ன இருக்கு பார்க்கலாம். ஸோ 100 கிராம்ஸ் ஆஃப் ஆப்பிள் பியூரியில் 52 கலோரிஸ் வந்து பேபிஸ்க்கு கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் 14 கிராம், ஃபேட் 0.17 கிராம், ப்ரோட்டீன் 0.26, அண்ட் டயட்ரி ஃபைபர் 2.4 கிராம்ஸ். இந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அண்ட் நம்ம ரைஸில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்குறீங்கன்னா ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஒரு ஆப்பிள் மட்டும் தனியாக கொடுங்க, ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு, அதுக்கப்புறம் ரைஸ் கூட சேர்ந்து கொடுங்க. உட்கார வச்சு கொடுங்க, அது என்னோட ரொம்ப ரெக்வஸ்ட். நிறைய பேர் படுக்க வச்சு கொடுப்பாங்க, பட் சிந்தினாலும் பரவாயில்ல, உட்கார வச்சு நீங்கள் கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. நான் அதை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஃபஸ்ட்டு நான் ரியாக்ட் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஆப்பிள் வந்து ஸ்டீம் குக் பண்ணுறது. அந்த ஆப்பிளை ஸ்டீம் குக் பண்ணி அப்படியே வந்து கிரைண்ட் பண்ணி அதாவது நல்லா வந்து நல்லா மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சிடணும். ஏன்னா பல்லு ஒன்ஸ் நீங்க வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம வந்து கையிலேயே நல்லா பிசைஞ்சு இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சு கொடுக்கலாம். பல்லு ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுதான், ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சாலிட்ல கொடுக்க ஆரம்பிக்கிறோம்னா கண்டிப்பா அப்படி கொடுக்க கூடாது. ஏன் அப்படி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மோஷன் ட்ரபிள் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க மிக்சியில அரைச்சா வந்து டேஸ்ட் போயிடும், குழந்தைங்களுக்கு அப்படி கொடுத்து பழக்க கூடாது அப்படின்னு. அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் நான் வந்து அந்த பாயிண்ட் எல்லாம் அக்ரி பண்றேன். பட் என்னன்னா அந்த குழந்தைக்கு 8 மாசத்துக்கு மேலதான் பல்லு வரும். பல்லு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்ற மாதிரி மிக்சில எல்லாம் அப்ப அரைச்சு கொடுக்க கூடாது, நைஸா அரைச்சு கொடுக்க. அப்ப வந்து நம்ம மத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்ம மத்துலயோ இல்ல எதுலயோ ஸ்மாஷ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி கையிலயே கூட நல்லா மசிய வச்சு நம்ம கொடுத்தா அவங்க மென்னு சாப்பிடுற அந்த ஸ்டேஜ் வந்துடும் பல்லு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். ஆனா இப்ப அப்படி கொடுத்தா அவங்களால முடியாது, அதனாலதான் வந்து நம்ம நைஸா அரைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது நம்ம சொல்றோம். சோ இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்றதும் அப்படிதான், 5 டேஸ்க்கு டாய்லெட் போக மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீங்க வந்து அப்படியே சாப்பாடு வந்து அப்படியே பசஞ்செல்லாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க, நல்லா நைஸா அரைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி நிறைய கொடுக்கணும். தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் நான் வந்து ரியாக்கு ஹாட் வாட்டர் கொடுப்பேன். அண்ட் ஹாட் வாட்டர்ல ஒரு தடவையும் வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் போட மாட்டேன், அதையும் நிறைய பேர் டவுட்ல கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுப்பேன். ஒரு தடவை சில டைம் 11 மணி அந்த டைம், அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல அந்த 2 டைம் கொடுப்பேன். 2 டைம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது அந்த ட்ரை கிரேப்ஸ் தண்ணி. அதை கூட கேட்டிருந்தீங்க அது எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லுங்கன்னு. அதையும் கூட நெக்ஸ்ட் நான் ஏதாவது பிளாக் ஷூட் பண்ணும்போது ரியாக்கு கொடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வந்து கஷ்டமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போவாங்க சில டைம், அந்த மாதிரி தான் இல்லாம டெய்லியும் ப்ராப்பரா அந்த டைம் வந்து ஆயிடும். சோ கரெக்டா போயிடுவாங்க, ரியா வந்து கரெக்டா போயிடுவாங்க. அந்த மோஷன் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. சோ எல்லாமே நம்ம கொடுக்குற ஃபுட்ல தான் இருக்கு. அவங்களோட எல்லா என்டையர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சொல்றேன், கரெக்டா நம்ம எல்லாம் கொடுத்தோம்னா ஒண்ணுமே இல்லை. சோ இந்த ஆப்பிள் வந்து நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க சாலிட் இப்ப 6 மாசம் முடிஞ்சு ஆரம்பிக்கிறீங்க, இல்ல 5 மாசம் முடிஞ்சு சில பேர் 6 மாசத்துலயே ஆரம்பிப்பீங்க. நான் எப்ப சாலிட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஆப்பிளை வந்து அப்படியே வேக வச்சு அதை மட்டும் அரைச்சு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அது நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா அந்த டைம்ல நான் அம்மா வீட்டுல இருந்தேன், நான் வ்ளாக்ல சொல்லியிருப்பேன், அதனால வீடியோ எடுத்து அவ்வளோ எடுக்கல. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன கொடுத்தாலும் 5 டேஸ் ஆகுது அதை கொடுக்கணும், அப்பதான் அவங்களுக்கு செட் ஆகும். இப்ப ஆப்பிள் மட்டும் நான் அரைச்சு கொடுத்தேன், 5 நாள் கொடுத்தேன் ரெகுலரா. அப்புறம் 5 டேஸ் கழிச்சு நான் என்ன பண்ணேன், இப்போ உங்களுக்கு நான் வீடியோல காட்டியிருக்கேன் இல்லையா, ஆப்பிள் வித் ரைஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி. சில பேர் வந்து ரைஸ் கொடுப்பாங்க, இல்ல நீங்க ரைஸ்க்கு பதிலாக ஓட்ஸை வந்து வேக வச்சு ஆற வச்சு இந்த ஆப்பிள் கூடயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவிள் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து ஆப்ஷன் நான் சொல்றேன். இது எல்லாமே நீங்க எது இதுல எது வேணாலும் ஆப்பிள் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ரைஸ் கொடுக்கலாம் இல்ல ஓட்ஸ் கொடுக்கலாம் இல்லைனா அவிள் கொடுக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து ஹெல்த்தி தான், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பசி தாங்கும். வெறும் ஆப்பிளை வந்து நம்ம கூல் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ பசி தாங்காது, இது நம்ம இது கூட சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா பசி தாங்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், சர்க்கரை இல்லை உப்பு இது ரெண்டுமே கண்டிப்பாக இத்தனோண்டு கடுகளவு கூட ஆட் பண்ணக்கூடாது, இப்போ ஆட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து பருப்பு சாதம் கொடுக்குறேன்ட்டு ஒரு இத்தனோண்டு நான் சில வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஏன்னா டாக்டர் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன், நான் டாக்டர் கிடையாது. நான் என் டாக்டர்கிட்ட கேட்டிருப்பேன் இல்லையா என்னெல்லாம் கொடுக்கலாம் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அது ஸோ உப்பு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் டீட்டெயிலாக நிறைய இருக்குங்க ஷேர் பண்ணுறதுக்கு. ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பேபிஸ்க்கு நம்ம வந்து சின்ன ஒரு 6 மாதத்துலேயே சால்ட் போட்டு கொடுக்கறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வரும். ஸோ அதனால தான் சால்ட் சுகர் ரெண்டுமே அவாய்ட் பண்ணலாம். கொடுக்குறதா இருந்தால் 4 சக்கரை கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் செர்லாக் ஹோம்மேட் செர்லாக் காமிச்சிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதுதாங்க. ஸோ வெறும் ஃபுட் ரெசிபி மட்டும் போடாமல் கொஞ்சம் டிப்ஸும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால்
தம்ஸ் அப் கொடுங்க. இன்னும் நிறைய ஃபுட் ரெசிபிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் பேசுகிற வரைக்கும் அமைதியாக பிரியா குட்டி இருந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் தான் படுத்துட்ருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. மீட் பண்றேங்க. பை.